இவருக்கு காமாட்சிபுரம் ஊர், இவ அப்பாக்கு அப்பாவே மெட்ராஸோட வந்து செட்டில் பண்ணிட்டு விட்டார். அதுக்கப்புறம் அப்பப்போ அவர் போயிட்டு வந்து பண்ணிட்டு இருந்தா குலதெய்வம் வந்து வைத்தீஸ்வரன் கோயில், அது இப்பவும் எல்லா இடத்துக்கும் பண்ணிட்டு பழக்க வழக்கங்களும் ஒன்றும் மாறல. எல்லாம் மாமனார் மாமியார் எப்படி சொல்லி கொடுத்தாலும் அதே வழியில வந்துருக்கோம். ஆச்சாரியால் போய் ரெண்டு மூணு வருஷம் முன்னாடி பார்த்துட்டு வந்து போனதுக்கோசரம் பெருமாச்சாரியிலேருந்து நாங்கள் தரிசனம் பண்ணோம். அடிக்கடி பெங்களூர்லேருந்து அப்புறம் நாங்கள் சேர்க்கலாமே, நாங்கள் பெங்களூர் போயிட்டு பெருமாச்சாரியை எல்லாம் தரிசனம் பண்ணிருக்கோம். அப்புறம் ஹைதராபாத்லேருந்து உங்கள் குடும்பத்தை பற்றி சொல்லுங்கள், ஊரை பற்றி சொல்லுங்கள். எங்கள் அப்பா வந்து காமாட்சிபுரம், எங்கள் அப்பாவுக்கு வந்து 6 பொண்ணும் 4 பசங்க. அதில் இப்போ வந்து நாங்கள் 2 பசங்க இருக்கோம், பாக்கி எல்லோரும் வந்து எல்லாம் ஒரே ஒற்றுமையாக இருக்கோம். எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம் அந்த கல்ச்சர், தஞ்சாவூர் கல்ச்சர், நோன்பு, எல்லா பண்டிகை கொண்டாடுறது. பேரம்பேத்தி வரலாம் பண்ணிட்டுருக்கா இப்போ எல்லாம் ஒரு இது கேட்டு அவர் அவரோட ஆசீர்வாதம் பேரம்பேத்தி மாட்டு பொண்ணு பொண்ணு பிள்ளை எல்லாரும் என்னோட இருக்கா. 2 பிள்ளைகள் 1 பொண்ணு எனக்கு, 2 பிள்ளைகளும் எல்லாருமே இங்கே தான் பெங்களூர்ல. நாங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி, 2 பிள்ளைகளும் நாங்களும் மாட்டு பொண்ணுலாம். பொண்ணு பக்கத்துல தனியா இருக்க மாப்பிள்ளை பிள்ளை கொண்டு பேரம் பேத்தி எல்லாரும் நல்லா இருக்கு. கோத்திரம் சொல்லுங்க. பாரதாதி கோத்திரம், சாமவேதம். அதான் இப்ப எல்லாரும் சேர்ந்து இருக்காங்க. இன்னைக்கும் எல்லாரும் சேர்ந்துதான் வந்து ரொம்ப சந்தோஷம். வேற ஏதாவது சொல்லணுமா? வெளிநாடு போறவாலும் உத்தரவு இல்ல. கிராமத்துக்கு போயின்னு வந்துட்டு இருக்கேன். அடிக்கடி போவோம் கிராமத்தோட தொடர்பு. சொந்தக்கார உத்தரவு இல்லையா? ஃப்ரெண்ட்ஸுக்கு இல்லையா? திரும்ப தொடர்பு ஏற்படுத்திக்க முடியுமா? உங்க பிள்ளை பண்ணுவார இல்ல தொடர்பு மீண்டும் எஸ்டாப்லிஷ் பண்ணிக்க முடியுமான்னு பாருங்க. ஏன்னா கிராமத்தை விட்டுட்டு வரக்கூடாதுங்கிறது, கிராமத்தை விட்டு வந்ததுனாலதான் சமுதாயம் கொஞ்சம் ஒரு முறை இதுவா போச்சு. கிராமத்துக்கு போனது கிடையாது. அப்படி இருக்கப்படாதுங்கிறது இப்ப பெரியவாளுடைய வேண்டுகோள். அப்படி இருக்கப்படாது, போகணும், எல்லாரையும் பார்க்கணும், எல்லா இடத்துக்கும் வரணும். இது நம்ம ஊருங்கிற ஒரு பெருமை இருக்கணும் அப்படிங்கறது. தாய்மொழியில பேசணும். குழந்தைகள்லாம் வெளிநாட்டில் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, ஆற்றுக்குள்ளேயே தாய்மொழியில் பேசணும். நேற்று எப்படி கர்மானுஷ்டானம் பண்ணோம், சந்தியாவந்தனம் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் சொல்கிறா. அதுதான் சந்தியாவந்தனம் பேர் என்னன்னு தான் பண்ணுறோம். சரி, ரைட், ரொம்ப சந்தோஷம்.